வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் ஒரு அமெரிக்க வீலாக்ல சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். அமெரிக்காவில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் கடந்த ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமண திசையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேனர் பார்க்க முடியும். பனிஹாப் இல்லைனா ஈஸ்டர் ஒட்டி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் அங்கங்கே யங்கர் கிட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா எக் ஹண்டிங்காக இருக்கட்டும், பனிஹாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இலினாய்ஸில் லாங்க்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த இந்த வணிக அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்கரேஷனை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு அந்த மாதிரி பனி மாதிரியான ஷேப்பில் உள்ள ஆடைகளை போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன உருவ பொம்மையாக இருக்கட்டும், அதை வச்சு அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கூட இந்த அளவுக்கு மக்களை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எப்படா ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ வீட்டில் இருந்து மக்கள் எல்லாமே இன்னைக்கு வெதர் செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லைன்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ட்ரக்ஸாக இருக்கட்டும், அவங்கவுங்க வண்டியை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அதில் ஏறி இறங்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, டிரைவிங் சீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு இது எல்லாமே அலோவ் பண்ணாங்க. அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த பனியோட சேர்த்து ஃபோட்டோ செக்ஷன் நடந்துச்சு. எக்கச்சக்கமாக ஒரு பெரிய லாங் கியூ நடந்துச்சு. ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் லைன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து குழந்தைங்களுக்கான கேண்டீஸாக இருக்கட்டும், ஹுடீஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டிக்கராக இருக்கட்டும், அதெல்லாம் கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஒரு வார்மிங் வெல்கமாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக காப்பு கண்டா ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக கைண்டாக அந்த பசங்களோட பசங்களாக மிங்கிள் ஆகி அவங்களோட ரொம்ப கூலாக அந்த யங் ஏஜுக்கே போய் அவங்க வந்து அந்த பசங்களை வந்து அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போய் அவங்கவுங்க கொண்டு வந்த பேஸ்கெட்டில் போய் அவங்க கேண்டீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கங்கே நின்று எல்லாருக்குமே அதை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நிறைய வெண்டர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்கவுங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சர்ச்லேருந்து அவங்கெல்லாம் வந்து அவங்க சர்ச்சில் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஈஸ்டர் வந்து என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல் கொண்டாட போகிறாங்க, என்ன ஈவெண்ட் இருக்குது, என்ன டைமிங் இருக்குது, அப்படி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக லாங் க்யூவில் போய் அந்த க்யூ எதுக்காக நிற்குது அப்படின்னே தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு. கடைசியாக போய் பார்த்தோன்னா அது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அடடா ஃபேஸ் பெயிண்டிங்கு கடைசியாக கண்டுபிடிச்சாச்சு. ஆஹா, இதுக்கு தான் இவ்வளோ க்யூவாக இவ்வளோ அக்க போகிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் லைனில் போய் ரெண்டு சைட்லேயும் அவங்க ஃபேஸ் பெயிண்டிங் இருந்தாங்க. அவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஒரு பேசிக் மாடல் காமிச்சாங்க, அதில் நமக்கு பிடிச்ச டிசைன் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது முடிச்சதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் அவங்க விருப்பப்பட்டால் அதில் வந்து காயின் வந்து அமௌண்ட் ஏதாவது சர்டன் அமௌண்ட் அதில் பே பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஆனால் நம்ம சிக்குவும் ரொம்ப நேரம் அந்த பாட்டுக்கிட்ட ஏதோ டிசைன்லாம் சொல்லி என்ன டிசைன் எனக்கு தெரியாமல் நானும் முழிச்சிட்டு இருந்தேன். சரி, எப்படியா இருந்தாலும் கடைசியெல்லாம் ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் வெளியில் வர கடைசி நிமிஷம் வரைக்கும். ஸோ உங்களுக்கும் கடைசி அது என்ன டிசைன் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும், பலூன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம விருப்பப்பட்டால் டொனேட் பண்ணலாம். ஸோ இவங்களை எப்படின்னா நமக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படி நடக்குது அப்படின்னா இவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர அந்த கிட்ஸுங்களுக்கு அந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறதும், பலூன் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பலூன் மேக் பண்ணுறதும், அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி மற்ற ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு புக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும். அது பழங்காலத்தில் நிறைய வண்டிகள் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வண்டி இருக்கும்ல, மாட்டு வண்டி, கூட்டு வண்டி, அந்த மாதிரி இங்கே நிறைய மாடலான வண்டி நிப்பாட்டி இருந்தாங்க. அதுலேயுமே கிட்ஸு ஏறி இறங்கி அந்த வீல்ஸு அதெல்லாமே பார்த்து ரசித்தாங்க. ஸோ இதை சுற்றி ஒரு கான்செர்ட் நடந்துட்டு இருந்துச்சு, அங்கேயும் நிறைய பேர் க்ரௌடு இருந்துச்சு. ஸோ ஆடலும் பாடலும் இல்லாமல் எப்படி நம்ம போகிற எல்லா நிகழ்ச்சிக்குமே இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு தாத்தா சக்கை போடு போடுங்கிற மாதிரி நல்லா ரிதமிக்காக பாடிக்கிட்டே மியூசிக்கை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு ஒரு சின்ன ஒரு சிறு வண்டு செமையாக டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் செமையாக தூள் கலப்புனுச்சு. அங்கே சுற்றி நின்னவங்களோட பார்வையில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அவரோட இசைக்கு மயங்கின மகிடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி ஒரு நடனம் ஆடிக்கிட்டே இருந்தான். வெறும் ஆடலும் பாடலும் அப்படி தான் இருக்கீங்கன்னா இல்லை, ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் சும்மா இல்லை, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட இது வச்சுருந்தாங்க. சிக்காகோ விண்டி சிட்டியில் இந்த மாதிரி ஒரு வெதரை வந்து ஃபேஸ் பண்ணுறது எப்போயாவது தான் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி அதிசயத்தில் இன்றைக்கு நாள் பெருசாக ஜாக்கெட் போடாமல் அப்படியே கூலாக வெளியில் கேஷுவலாக நடந்து போனது, ஒரு சூப்பரான சீனிக் பிக்சர் எடுத்தது,
நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணது, நிறைய பீப்புளை மீட் பண்ணது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, பசங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலி அப்படி இப்படின்னு மீட் பண்ணது ஒரு செம ஹாப்பினஸை கொடுத்துச்சு. அது இல்லாமல் அவங்கவுங்க ஹுட்டிஸாக இருக்கட்டும், நிறைய சர்ச்லேருந்து வந்திருந்தவங்க நிறைய ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக பேஸ்கெட்டோட வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு. நம்ம இந்த பேஸ்கெட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈஸ்டரில் இந்த மாதிரி எக் ஹண்டிங் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ளார என்னென்ன எக் இருக்குது, சிலது பிடிச்சிருக்கோம் சிலது பிடிக்காது, அதை அப்படியே கீப் பண்ணி திருப்பி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி ஷேர் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி செம்ம ஃபன்னாக முடிஞ்சிச்சு. கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது இல்லாமல் ஐ கிஃப்டோட லிஸ்ட்டு நீண்டிக்கிட்டே போதே, இனிமேல் எதுவுமே வாங்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, எந்த கடைக்கு போனாலும் முதல்ல ஏதாவது ஒரு டாயை தூக்கிட்டு வந்து அந்த கார்ட்டில் போட்டு வைப்பாங்க. கடைசியில் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம அதை எடுத்து போட்டுவிட்டு நம்ம மற்ற திங்ஸை, முக்கியமாக வாங்கியிருக்க திங்ஸை பில் போட்டுட்டு வருவோம். இது எக்கச்சக்கமாக நடக்கும். இப்போ வாங்கிட்டு வந்திருக்க கிடச்சிருக்க கிஃப்ட் எல்லாத்தையும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எத்தனை நாள் தாங்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமாக பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஆவலாக காத்திருந்த அந்த ஃபேஸ் பெயிண்டிங் நமக்கு வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கார் மாதிரி உள்ள டிசைனாக இருக்கட்டும், பொண்ணுங்க எப்பயுமே ஸோ க்யூட்டாக நைஸாக ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள சுற்றுகிறது அந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பராக அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டு அன்னைக்கு சுகமாக அந்த ஈஸ்டரை நல்லா செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன், சைனிங் அவுட், சுபத்ரா நாராயண, சேகர், பபாய். Thank you for watching this channel. Please subscribe and like and hit the notification button. Thank you. Bye. Happy Easter.